Hi friends, welcome to aadukalam channel football news updates. Video paakara friends, ஒரு thumbs up கொடுத்து support பண்ணுங்க. பிரேசில் வீரர்கள் மட்டும் இல்லாம சாதிக்க துடிக்கும் அனைத்து இளைஞர்களும் லியோனல் மெஸ்ஸிய சிறந்த உதாரணமா எடுத்துக்கணும்னு பிரேசில் பிரசிடென்ட் லூயிஸ் இனாசியோ லூலா தெரிவிச்சிருக்காரு. 36 வயதான மெஸ்ஸி வேர்ல்டு சாம்பியன் ஆனதோடு 8th பேலண்டோர் மட்டும் இல்லாம கால்பந்து உலகில் அனைத்தையும் சாதித்த வீரர் என்ற முறையில் வருங்கால இளைஞர்கள் சாதிப்பதற்கு மெஸ்ஸியை முன்னுதாரணமா எடுத்துக்கணும்னு குறிப்பிட்டிருக்காரு. கால்பந்தில் மெஸ்ஸியை போன்று சாதிக்கணும்னா பார்ட்டி நைட் அவுட்னு இல்லாம முழு நேர ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலரா தங்களை தயார்படுத்தணும்னு பிரேசில் பிரசிடென்ட் தெரிவிச்சிருக்காரு. லியோனல் மெஸ்ஸி 8th பேலண்டோர் வென்றதற்கு எம்பாப்பே, எர்லிங் ஹாலண்ட் மட்டும் இல்லாம மைக்கேல் அர்டிட்டா, டேவிட் பெக்கம் உட்பட பல பிரபலங்கள் மெஸ்ஸிக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணியுடனான கான்ட்ராக்டர் வினிசியஸ் ஜூனியர் 2027 வரையில் நீட்டித்து புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காரு. ரியல் மேட்ரிட் வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்த வினிசியஸ் ஜூனியர் சக ரியல் மேட்ரிட் வீரர்களுடன் இணைந்து இன்னமும் பல டிராபிஸ் வெல்ல முயல்வேன்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ரியல் மேட்ரிட் அணியின் மற்றொரு நட்சத்திர வீரரான ரொட்ரிகோவும் அவரது கான்ட்ராக்டர் 2028 வரையில் நீட்டிப்பது உறுதியாயிருப்பதா டிரான்ஸ்பர் நியூஸ் எக்ஸ்பர்ட் ரொமானோ தெரிவிச்சிருக்காரு. வரும் வியாழக்கிழமை இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும்னு வினிசியஸ் ஜூனியர் மற்றும் ரோட்ரிகோ இருவருக்கும் ரிலீஸ் கிளாஸ் தொகையா 1 பில்லியன் யூரோ நிர்ணயித்திருப்பதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காரு. செல்சி அணியிலிருந்து லோன் முறையில் ரியல் மேட்ரிட் அணியில் இணைந்த கெப்பா அரிசபலாகாவை தக்க வைக்க முடிவெடுத்திருக்கும் ரியல் மேட்ரிட் நிர்வாகம் அவரை பெர்மனன்ட் டிரான்ஸ்பர்ல இணைப்பதற்கு அதிகபட்சமா $21 மில்லியன் மட்டுமே வழங்க தயாரா இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இந்த தொகைக்கு ரியல் மேட்ரிட் அணியில் கெப்பா இணைவதாக இருந்தால் செல்சி அணிக்கு $60 மில்லியன் அதிகமா நஷ்டம் ஏற்படும் குறிப்பிட்டிருக்காங்க. கடத்தப்பட்ட லிவர்பூல் நட்சத்திர வீரர் லூயிஸ் டியாஸின் தந்தையை தேடும் பணி தொடர்ந்து தீவிரமா நடைபெற்று வருவதா கொலம்பியா அறிவிச்சிருக்காங்க. ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாம UK மற்றும் USA பயிற்சி பெற்ற கமாண்டோஸ் உதவியுடன் கொலம்பியா மற்றும் வெனிசுலாவுக்கு இடையிலான காட்டு பகுதிகளில் தொடர்ந்து தேடுதல் நடைபெற்று வருவதா தெரிவிச்சிருக்காங்க. கடத்தல்காரர்கள் குறித்து தகவல் அளிப்பவருக்கு $48,000 இனாமா வழங்கப்படும் என கொலம்பியா அரசு அறிவித்திருந்த நிலையில் கடத்தல்காரர்கள் யாரா இருந்தாலும் லூயிஸ் டியாஸின் தந்தையை நிபந்தனையின்றி உடனடியா விடுவிக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. லூயிஸ் டயாஸின் பெற்றோரை கடத்திய கடத்தல்காரர்கள் அவரது தாயை மட்டும் அன்றைய தினமே விடுவிச்சிருந்தாங்க. நேற்று நடைபெற்ற அல் இத்திஃபாக் அணிக்கு எதிரான கிங்ஸ் கப் ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில் அல் நாசர் அணி 1-0 வெற்றி பெற்று குவார்டர் ஃபைனல்ஸுக்கு முன்னேறியிருக்காங்க. நேற்று நடைபெற்ற பரபரப்பான போட்டியின் முதல் பாதையில் அல் நாசர் நட்சத்திர வீரர் தலிஸ்காவும் 89th நிமிடத்தில் அல் இத்திஃபாக் வீரர் அலி ஹசாசியும் ரெட் கார்டு வாங்கி வெளியேறியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா டைம் வரை நீண்ட போட்டியின் 107th நிமிடத்தில் சாதியோ மானேயின் கோல் மூலம் 1-0 அல் நாசர் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த போட்டியின் போது அல் இத்திஃபாக் ரசிகர்கள் மெஸ்ஸியின் பெயரை அழைத்து கூச்சலிட்டதால் கோபமடைந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரசிகர்களுக்கு எதிராக தனது வெறுப்பை வெளிப்படுத்தி இருந்தார். மேலும் இந்த போட்டியில் நடுவரின் தவறான முடிவால் அதிருப்தி அடைந்த ரொனால்டோ நடுவரை சப்ஸ்டிட்யூட்டா மாத்தணும்னு செய்கையும் செஞ்சிருந்தார். லியோனல் மெஸ்ஸி 5 பேலண்டோர் மட்டுமே வெல்வதற்கு தகுதியான வீரர்னும் மீதமுள்ள 3 பேலண்டோரும் அவருக்கு அன்பளிப்பா வழங்கப்பட்ட ராபரின்னு சோசியல் மீடியால வெளியான செய்திக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ லைக் போட்டதோடு சிரிக்கிற இமோஜியும் கமெண்ட் பண்ணது சோசியல் மீடியால பேசும் பொருளா மாறியிருக்கு. ஏற்கனவே எதிர்பார்த்தது போன்று மறுபடியும் மெஸ்ஸிக்கு பேலண்டோர் வழங்கப்பட்டதாகவும் PSG அணியிலிருந்து வெளியேறிய மெஸ்ஸி ரிட்டையர்ட் ஆகிற நோக்கத்தோடையே இன்டர் மியாமி அணியில் இணைந்ததா குறிப்பிட்டிருக்கும் அந்த செய்தியில் வேர்ல்டு கப் வென்றது பாராட்டப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதிகமான பெனால்டிஸ் மூலம் வென்றதை மறக்க கூடாதுன்னு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. வேர்ல்டு கப் நிறைவடைந்து 10 மாதங்களுக்கு மேல் ஆன பின்னரும் அதை கருத்தில் கொண்டு லியோனல் மெஸ்ஸிக்கு 8th பேலண்டோர் வழங்கியதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு மொத்தமா 5 பேலண்டோர் வெல்வதற்கு மட்டுமே அவர் தகுதியானவர் அந்த செய்தியில் தெரிவிச்சிருக்காங்க. ஒருமுறை ஜாவி அல்லது இனியஸ்டா, இன்னொரு முறை லெவண்டோஸ்கி மற்றும் தற்பொழுது எர்லிங் ஹாலண்ட் வெல்ல வேண்டிய பேலண்டோரை மெஸ்ஸிக்கு வழங்கியதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த போஸ்டர் லைக் பண்ண கிறிஸ்டியானோ ரொனால்டோ சிரிக்கிற இமோஜி போட்டு கமெண்ட் பண்ணதுக்கு ரசிகர்கள் தரப்பில் இருந்து கலவையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. காயம் காரணமாக வெளியே இருக்கும் செல்சி நட்சத்திர வீரர் ரீஸ் ஜேம்ஸ் கடந்த 3 மாதங்களில் முதன்முறையா இன்று நடைபெறும் பிளாக்பர்ன் ரோவர்ஸ் அணிக்கு எதிரான கரபோவா கப் போட்டியில் செல்சி அணியின் ஸ்டார்டிங் 11ல இடம் பிடிப்பாருன்னு ஹெட் கோச் பொச்சட்டினோ தெரிவிச்சிருக்காரு. சீசன் ஆரம்பத்தில் லிவர்பூல் அணிக்கு எதிரான போட்டியில் செல்சி அணியின் ஸ்டார்டிங் 11ல இடம் பிடித்திருந்த ரீஸ் ஜேம்ஸ் காயத்திலிருந்து மீண்டும் அணிக்கு திரும்பிய பின்னர் ஆர்சனல் அணிக்கு எதிரான போட்டியில் 6 நிமிடங்களும் பிரெண்ட்ஃபோர்ட் அணிக்கு எதிரான போட்டியில் 23 நிமிடங்களும் சப்ஸ்டிட்யூட்டா களமிறங்கியிருந்தார். தற்பொழுது ரீஸ் ஜேம்ஸ் குறித்து செய்தி
வெளியிட்ட ஹெட் கோச் போச்சட்டினோ செல்சி கேப்டன் முழு உடல் தகுதியுடன் அணிக்கு திரும்பியிருப்பதாகவும் இன்றைய போட்டியில் ஸ்டார்டிங் லெவன்ல இடம் பிடிப்பதோடு இன்றைய போட்டியில் அவரது ஃபிட்னஸ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அடுத்த போட்டிகளில் களமிறக்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என குறிப்பிட்டிருக்கார். கடந்த சீசன்ல $1 பில்லியன் அதிகமான வீரர்களை இணைத்த பின்னரும் செல்சி அணி தொடர்ந்து தோல்வியடைந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல பின்தங்கியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஹெட் கோச் போச்சட்டினோ செல்சி அணியின் ப்ராஜெக்ட் மீது ரசிகர்கள் நம்பிக்கை வைக்கணும்னு கண்டிப்பா நல்ல ஒரு கம்பேக் கொடுப்போம்னு தெரிவிச்சிருக்காரு. வரும் ஜான்வரி டிரான்ஸ்பர் விண்டோல பல முக்கிய வீரர்களை இணைக்க இருப்பதா பயர்ன் மியூனிக் ஹெட் கோச் தாமஸ் டுஹேல் தெரிவிச்சிருக்காரு. ஜான்வரி இன்டர்நேஷனல் பிரேக்ல சில நட்சத்திர வீரர்களை இழக்க வேண்டியிருக்கிறதுனால அதை சரிக்கட்டும் வகையில் முக்கியமான சைனிங்கை எதிர்பார்க்கலாம்னு குறிப்பிட்டிருக்காரு. பயர்ன் மியூனிக் அணியில் இளம் நட்சத்திர வீரர் ஜமால் மியூசியாலா நிலை குறித்து கருத்து தெரிவித்த பயர்ன் மியூனிக் சிஇஓ ட்ரீசன் இப்போதைக்கு தங்கள் அணியில் மியூசியாலா தவிர்க்க முடியாத நட்சத்திர வீரர்னும் பயர்ன் மியூனிக் அணியின் எதிர்கால திட்டங்களிலும் அவருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு தெரிவித்ததோடு அவரை தக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் தெரிவிச்சிருக்காரு. மான்செஸ்டர் சிட்டி அணிக்கு எதிரான போட்டி முடிந்த அதே இரவில் மான்செஸ்டர் யுனைடெட் நட்சத்திர வீரர் ராஷ்போர்ட் நண்பர்களுடன் இணைந்து பிறந்தநாள் பார்ட்டியை கொண்டாடியது சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. சிட்டி அணிக்கு எதிராக 3-0 மோசமான தோல்வியடைந்த பின்னரும் இது குறித்து சற்றும் கவலைப்படாமல் நண்பர்களுடன் இணைந்து பிறந்தநாள் பார்ட்டியை கொண்டாடியதாகவும் இதுல சக வீரர் டைரல் மலாசியாவும் கலந்து கொண்டதா குற்றம் சாட்டியிருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டி அணிக்கு எதிரான தோல்வியில் இருந்து அணி வீரர்கள் மீண்டு வரணும்னு இன்று நடைபெறும் நியூ கேசல் அணிக்கு எதிரான கரபவாக்க போட்டியில் முழு திறமையையும் வெளிப்படுத்தி அணியின் பலத்தை நிரூபிக்கணும்னு ஹெட் கோச் எரிக் டென் ஹாக் தெரிவிச்சிருக்காரு. மறுபக்கம் சமீபத்திய போட்டிகளில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் பெர்ஃபார்மன்ஸ் மீது அதிருப்தி அடைந்திருக்கும் அணி நிர்வாகம் ஹெட் கோச் பதவியில் இருந்து எரிக் டென் ஹாக நீக்குவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அவரது கான்ட்ராக்ட் நிறைவடைவதற்கு முன்னமே ரிலீஸ் பண்ணா $18 மில்லியன் அதிகமா காம்பன்சேஷன் தொகை வழங்க வேண்டி இருக்குன்றதுனால இதற்கான மாற்று வழி குறித்து ஆலோசித்து வருவதா குறிப்பிட்டிருக்காங்க. பார்சிலோனா அணியில் இகே குண்டோகன் அதிருப்தியில் இருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. மான்செஸ்டர் சிட்டி அணியிலிருந்து வெளியேறி பார்சிலோனாவில் இணைந்த போது அணி தரப்பில் அவர் எதிர்பார்த்த அளவு வரவேற்பு இல்லைன்னு அவரது குடும்ப உறுப்பினர்களும் பார்சிலோனாவில் அதிருப்தியில் இருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிராக 2-1 பார்சிலோனா தோல்வியடைந்த பின்னர் டிரெஸ்ஸிங் ரூம்ல அணி வீரர்கள் அதிருப்தியில் இருந்தாலும் தான் எதிர்பார்த்த அளவு கோபமும் விரக்தியும் டிரெஸ்ஸிங் ரூம்ல இல்லைன்னு குண்டோகன் குற்றம் சாட்டியிருந்தார். இது மட்டும் இல்லாம பேலண்டோர் விருது விழாவில் பார்சிலோனா வீரர்கள் இணைந்து எடுத்த போட்டோவையும் குண்டோ தவிர்த்திருந்தார். 8th பேலண்டோர் வென்ற லியோனல் மெஸ்ஸியை கௌரவிக்கும் வகையில் அவரது மெயின் ஸ்பான்சரான அடிடஸ் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் எல் ஓச்சோ பேலண்டோர் என்னும் ஸ்பெஷல் பூட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 8 பேலண்டோர்ஸ் வெற்றியை குறிக்கும் வகையில் லியோனல் மெஸ்ஸிக்கு 8 கோல்டன் ரிங்ஸும் அடிடஸ் நிறுவனம் அன்பளிப்பா வழங்கியிருக்காங்க. 2023 பேலண்டோர் வென்ற வீரர்களுக்கு சிறப்பு பரிசா பர்னல் நிறுவனத்தின் ஸ்பெஷல் வாட்சும் அன்பளிப்பா வழங்கியிருக்காங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.